तुलियन मत्तिलुला इरुम्बु इलत्रंगले उलोगत्तिल विडिवित्तु अयनाग मार नीर तुलियनुल चेल्लं नीर तुलियनुल चेल्लं अनोट तागते वार्त मले गुण इदान अन्द चम्मों इंगुच्चियेत्तम् नडैबरुवदाल இங்கு ஒட்சியேற்றம் நடைபெறுவதால் இப்பகுதி அனோடாகும் ஒட்சியேற்றம் நடைபெறுவதால் இப்பகுதி அனோடாகும் ஒட்சியேற்றத்தில் Fe2+ தான் வரும் 3+ வந்து மேலதிக தாக்கத்தால் தான் உருவாக்கப்படும் மின் ரசாயன கலத்தில் நேரடியாக Fe3+ இதில் உருவாகாது விடுவிக்கப்பட்ட இலத்திரன்கள் இரும்பின் மேற்பரப்பினூடு நகர்ந்து நீர்த்துளியின் வெளிப்பரப்பை அடையும் வெளிப்பரப்பிலான் ஒட்சிசன் தொடுகை இருக்கும் நீர்த்துளியின் வெளிப்பரப்பை அடையும் நீர் வளி இலத்திரம் இந்த மூன்றும் சேர்ந்து தாழ்த்தப்படும் நீர்த்துளியின் வெளிப்பரப்பை அடையும் இவ் இலத்திரனானது நீர் கம ஓட்டுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீர் கம ஓட்டுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு OH- ஆக தாழ்த்தப்படும் OH- ஆக தாழ்த்தப்படும் இந்த தாக்கதலை கொள்ளும் H2O O2 நாலு இலக்ட்ரான் நாலு OH- அப்ப இந்த மேற்பரப்பில் தாழ்த்த நடக்கிறாள் இது கெதோட்டா தொழிப்படும்
கிளைகளுங்கோ மேற்பரப்பில் தாழ்த்தல் நடைபெறுவதால் மேற்பரப்பில் தாழ்த்தல் நடைபெறுவதால் மேற்பரப்பில் தாழ்த்தல் நடைபெறுவதால் இப்பகுதி கதோடாகும் மேற்பரப்பில் தாழ்த்தல் நடைபெறுவதால் இப்பகுதி கதோடாகும் மேற்பரப்பில் தாழ்த்தல் நடைபெறுவதால் இப்பகுதி கதோடாகும் இந்த ரெண்டு தாகத்தையும் போட்டுக்கொள்ளுங்க கரைசலுக்குள்ள வருகிறது நீரின் மேற்பரப்பில் OH மைனஸ் அயன்கள் உருவாக்கப்படுது இந்த OH மைனஸ் அயன்களும் Fe2 plus அயன்களும் FeOH2 ஆக புயல் வடிவம் இந்த FeOH2 MnOH2 COOH2 போன்ற ஹைட்ராக்சைடுகள் வழியால இலகுவாக உட்சியேற்றப்படும் அதிலேயும் MnOH2 இன்னும் இலகுவாக உட்சியேற்றப்படும் சொல்லியிருக்கு இவை வழியில உள்ள ஓற்றுவால மேலும் ஒட்சியேற்றப்படும் ஒட்சியேற்றப்பட்டு FeOH3 ஆக மாறும் ரெண்டு தாகத்தையும் போட்டுக்கொள்ளும் தாக்கங்களில் சமப்படுத்தப்படையில சமப்படுறா நீங்க பார்த்து சமப்படுத்திக் கொள்ளுங்க இதுல ஒரு எஃபி ஒரு இலக்ட்ரான் நடக்கும் இதுல டென் டோட்ஸன் இருக்கு அப்ப நாலு இலக்ட்ரான் இருக்கும் அப்ப நாலு FeOH ஸ்பேஸ் தேவைப்படும் அப்ப இதுல இருந்து நாலு FeOH ஸ்ட்ரைஸ் வரும் அப்ப உங்களுக்கு மிச்சத்துக்கு நீர் போட்டு சமப்படுத்த வேண்டி வரும் இதுல எட்டு ஓட்ஸன் இதுல பன்னெண்டு ஓட்ஸன் சரியா வந்துட்டா வராது ரெண்டு பத்து பத்து பர்சன்ட் தாக்கத்தில் தாக்கியில் இருக்கு ஒரு நீர் போட வண்டி வரும் இந்த எட்டு நின்று பத்து தான் ரெண்டு நீர் போட சரியா வரும் ஐதர்சன் பன்னெண்டு இருக்கு ஓ ரெண்டு நீர் போட்டீங்கன்னா சரியா சாப்பாடு தேவையில்லை சாப்பாடுத்தினீங்கன்னா நல்லந்தான் இது வந்து என்ன செய்யும்னா உலர் உலரைகளே Fe2O3 மாறும் இந்த ரெண்டு தாகத்தையும் நிலைக்கொள்ளுங்க FeOH3 ஆனது FeOH3 ஆனது FeOH thrice ஆனது உலரும் போது FeOH thrice ஆனது உலரும் போது FeOH thrice ஆனது உலரும் போது நீரேற்றப்பட்ட நீரேற்றப்பட்ட உலரும் போது நீரேற்றப்பட்ட FeOH3 டாட் XH2O
உருவாக்கும். இது இது துரு எனப்படும், இது துரு எனப்படும். இதாக தெளிவுகொள்வது, இது துரு எனப்படும். இது துரு எனப்படும். இயற்கையில அப்படி இரும்புக்கும் நீர்த்துளிக்கும் இடையில நடக்கிற தாக்கம் மாதிரி ரெண்டு உலோகங்களை ஒன்றோடு ஒன்று தொடுகையில வைக்கிறதுல இந்த மாதிரியான தாக்கங்கள் நடக்கும். அதை சொல்றது கல்வாணி அரிப்பன்று சொல்றது. எல்லாமே வந்து மின்ரசாயன செயற்பாடு தான். ஒரு கூறு ஒற்றியேற்றப்படுது, இன்னொரு கூறு தாழ்த்தப்படுது. அனோட்கதோட் தாக்கங்களை இங்க அடையாளப்படுத்தலாம். நீங்க படிச்சிருப்பீங்களா ஓயல்ல கெதோட் பாதுகாப்பு அனோட் பாதுகாப்புலாம், அதெல்லாம் இந்த உலோக அரிப்பு தான். உலோக அரிப்பை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி தான் இது பாதுகாப்பு. இரும்பு துருப்பிடித்தல் நம்ம கல்வாணி அரிப்பு. கல்வாணி அரிப்பு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஈருலோக அரிப்பு சொல்லு. ரெண்டு உலோகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடக்க வைக்கல, ஒன்று அரிக்கப்படும். இரும்பு துருப்பிடித்தல் கம கல்வாணி அரிப்பு, பிரேக்கருக்கு ஈருலோக அரிப்பு. இயற்கையில் நடைபெறுகின்ற மின்ரசாயன செயல்முறைகளா, இயற்கையில் நடைபெறுகின்ற மின்ரசாயன செயல்முறைகளாகும். இயற்கையில் நடைபெறுகின்ற மின்ரசாயன செயல்முறைகளாகும். இதுதான் தாக்கங்கள். ஒரு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க, இயற்கையில மின்ரசாயன செயற்பாடுகள் நடக்குது என்று கேட்கிறா. இதுக்கு ஆதாரம் இதான், ஒன்று இரும்பு துருப்படுத்தல், மற்றது ஈருலோக அரிப்பு, கல்வாணி அரிப்பு என்று சொல்றது. இந்த செயற்பாடுகளால் தான் சில உலோகங்கள் வந்து என்ன சேர்ந்தால் அரிச்சு அதன் துணிவு குறைஞ்சோடு போகிறது. இதுதான் இதை பாதுகாக்கிறதுக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த தாக்கத்துல ஒட்சிஜனும் நீரும் தேவை. அப்ப இந்த ஒட்சிஜனும் நீரும் வந்து உலோகத்தோட தொடுகை அடையாமல் ஏதாவது ஒரு செயற்பாட்டை மேற்கொள்வதன் மூலம் பாதுகாக்கலாம். அதுக்கு தான் பெயிண்ட் அடிக்கிறது, இல்லை கிரீஸ் பூசுறது, ஓயில் பூசுறது, இந்த மாதிரி செய்யறோம். சரியா? அப்ப நீரை வலிய தொடுகை அடையாமல் இருந்துச்சுன்னா உலோகம் பாதுகாக்கப்படும். அங்குதான் இனி நீங்கள் 2015 இருக்கிற சகல வாசகர்களிலும் மின்ரசாயன கலம் சம்பந்தமான செய்திருவோம். நான் அடுத்தடுத்த வகுப்புகளில் இந்த அனோட் கதோட் கதோட் பாதுகாப்பு சும்மா இருக்க சொல்லி கொடுக்கும். அனோட் பாதுகாப்பு, கதோட் பாதுகாப்பு, அதில் எது சிறந்தது, அது எல்லாம் இருக்குங்க. ஓயில்ல படிச்சிருப்பியல் சும்மா காய்ச்சி விடுறேன். மின் வகுப்பை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். மின் வகுப்பு எங்களுக்கு அளவறு ரீதியான சில கணிப்புதல்களுக்கு தேவைப்படும். அதை மின் வகுப்புலையும் கொஞ்சம் நாங்கள் ஆழமாக கிடைக்க வேண்டியது. அதுக்குள்ள நீங்கள் மின்ரசாயன கலத்தை செய்து பார்ப்போம். சரிதான்? ஓகே, மின்ரசாயன கலத்தின் சில வழிகளையும் செய்வோம். ஓகேயா? நான் இதோட நிறைவேற்றி வைப்பேன். பாவம். சரி.